வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அன்புடன் நம்ம தான். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ஒரு சிம்பிளான தக்காளி தொக்கு. அது எங்கள் வீட்டில் எப்படி செய்வோம்னு நான் காட்ட போகிறேன். இந்த தக்காளி தொக்குக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சதும் தாளிக்க கடுகு, சீரகம், சோம்பு கொஞ்சமாக போட்டுங்க. நல்லா வாசனையாக இருக்கும். எல்லாம் வடிஞ்சதும் வடித்ததும் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை எண்ணெயில் வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கு, நம்ம அதை போட்டுக்கிறோம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் வத உப்பு போட்டுக்கிறோம். இந்த தக்காளி தொக்குக்கு வெங்காயம் நல்லா வதங்கினவங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளானது, இன்க்ரீடியன்ட்ஸ் கூட நிறைய கிடையாது. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி தொக்கு. 3 தக்காளி, நல்ல பெரிய தக்காளி தான், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம போடணும். தக்காளியும் நல்லா மத்திய வதக்கிக்கணும். அப்போ தான் தக்காளி சட்னி நல்லா சேர்ந்து நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி பாருங்கள் நல்லா மத்திய வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன போட போகிறோம்னா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடுறேங்க. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், உங்களுக்கு தேவைன்னா அதில் செக் பண்ணிக்கோங்க, அதோட லிங்க்கு தரேன். இந்த எண்ணெயிலே கொஞ்சம் மிளகாத்தூளையும் மஞ்சத்தூளையும் நல்லா வதக்கிடுங்க. இப்படி நல்லா வதக்கிட்டிங்கன்னா இதிலே எறுப்பு வாசனை போயிடும். நம்ம தண்ணி கம்மியாக ஊற்றி கொதிக்க வச்சோன்னா சீக்கிரம் ரெடி ஆகிடும். இல்லை நம்ம மிளகாத்தூள் போட்டதும் நம்ம தண்ணி ஊற்றிட்டோம்னா ரொம்ப நேரம் கொதிக்கும், எறுப்பு வாசனை போகாது, லேட் ஆகும். எந்த குழம்பு செய்கிறது இருந்தாலும் எண்ணெயிலே நல்லா அந்த மிளகாத்தூள் எல்லாம் நல்லா வதக்கிடுங்க, அப்போ தான் எறுப்பு வாசனை சீக்கிரம் போகும். எண்ணெயில் நல்லா வதங்கினதும் நம்ம அப்போ உப்பு கம்மியாக தான் போட்டிருக்கோம், தேவையான அளவு உப்பு இப்போ போட்டுருங்க. போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, 1 கப்பு தண்ணி ஊற்றுங்க. சிம்லேயே 10 நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்கட்டும். மேலே எண்ணெய் மாதிரி ஏடு கட்டும், அதுக்கப்புறம் நான் காட்டுறேன். தக்காளி சட்னி பாருங்கள் நல்லா ஏடு கட்டுச்சு. உங்களுக்கு திக்காக வேணும்னா திக்காக வச்சுக்கோங்க. இன்றைக்கி இட்லி தோசைக்குனா இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். நீங்கள் சப்பாத்திக்குனா கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இட்லிக்கு செய்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் லிக்யூடாக வச்சுருக்கேன். அருமையான தக்காளி சட்னி ரெடி. இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கும் இது. இதை செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் கூட இல்லை. நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்லவே வேண்டாம், அந்த பெல் பட்டனே அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு எப்போவுமே வரும். உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நான் சமைக்கிறேன். தேங்க்யூ.